ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருப்பதற்கு நண்பனாகவும் கட்சியின் தொண்டனாகவும் பெருமைப்படுகிறேன் என திருவள்ளூரில் புதியதாக கட்டப்பட்டு வரும் பள்ளி கட்டிடத்தை ஆய்வுக்கு பின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவ்வாறு தெரிவித்தார். அந்த நிதியும் வைத்துக் கொண்டு எஸ்டிமேட் வந்து 2.5 கோடி 290,000 இன்னும் 5 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று நம்முடைய மாண்புக மாஸ் அமைச்சிடம் அதை அவர் எடுத்து சொல்லியிருக்கார். அவரும் கண்டிப்பாக அது பள்ளிக்கூடம் என்று வரும்போது உடனடியாக தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வேலையெல்லாம் முடிந்து அடுத்த கல்வியாண்டில் அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடத்தை இந்த புது கட்டிடத்தில் திறந்து வைப்பதற்கான பணிகளை நகராட்சி நிர்வாகம், நகராட்சியினுடைய ஆணையர்லாம் வந்திருக்காங்க, அதே மாதிரி நம்முடைய சேர்மன்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இதை மிக விரைவாக இதை கட்டித்தருவதற்கான முனைப்பில் இருக்கிறதை என்னால் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஆக அந்த வகையில் அங்கே இருக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் விளையாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட்னாச்சும் கிடைக்குங்கிற அளவுக்கான ஒரு கட்டிடமாக இது வருது. எலிவேஷன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கின்றது. இது முடிந்தது பிறகு இதை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய நகராட்சியை சொல்லி இந்த நகராட்சியில் கட்டியிருக்கின்றது போன்ற ஒரு மாடல் நாமும் கட்ட வேண்டும் என்று